வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோ. இப்போ நம்ம பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து அரை கிலோவில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அரை கிலோ மட்டன் பிரியாணிக்கு அரை கிலோ கறி, அரை கிலோ ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இனி இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுலேயே தண்ணி விடும். இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒன்று கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி இவ்வளோ போதும், அதுவே தண்ணி விடும், ஜாஸ்தி வேண்டாம். இனி இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன், கூடவே ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுக்கலாம். இனி இதில் பிரியாணி மசாலா நம்ம போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை எல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், வெங்காயம் வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன் நான். இது நல்லா முறுவி வரட்டும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி தக்காளி அரை கிலோ, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு அப்படியே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதோடு கூடவே அதுவும் நான் வதங்கணும். அப்போ தான் அதோடய ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா இருக்கும். இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பேஸ்ட் மாதிரி. இனி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி வந்து லாஸ்ட்டாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா இதிலே கலந்து வரணும், நல்லா வெந்து வரணும். தயிர் வந்து சேர்க்குறப்ப பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இனி இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தூள் இன்னும் நம்ம போடலை. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கறியை இதில் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர்லேயே அது கடந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எல்லா வாசனையிலையும் இது கடந்து அப்படியே சிம்மில் வச்சு வெந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மசாலா தூள் போடலாம். வாசனை சூப்பராக நல்லா கமகமன்னு இருக்குது. இனி நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதனால் அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டனா விட்டுடலாம். தனியாத்தூள் சேர்க்காமல் வைக்கிறதும் நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து கம்மியாக சேர்த்துருக்குறோம், இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கறியில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம இனி உப்பு போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு. இது இனி சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது சிம்மிலே இனி இருக்கட்டும். மசாலா கிரேவிக்காக கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நான் வேக விட்டுருக்குறேன். இது நல்லா வெந்து வரணும். நம்ம தம் போடுறதுனால
கொஞ்சம் குழம்பு பருவத்தில் லைட்டாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தம் போடுறப்ப இந்த ஜூஸ்லாம் சாப்பாட்டில் இறங்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே சிம்லேயே போட்டு, கறி முக்கால் பதம் வெந்திருக்கு, சிம்லேயே போட்டு வைக்கிறப்போ இன்னும் நல்லா வெந்து வரும். எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ நம்ம மசாலாலாம் நல்லா அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இனி இதில் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கண்டிப்பாக விடணும். ஃபஸ்ட்டே நம்ம பிழிஞ்சோம்னா கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக பிழிகிறது. எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்துருச்சு மசாலா. இனி நம்ம சோறு பாதி வேக வச்சுட்டு நம்ம எடுத்து இதில் தம் போட வேண்டிய வேலை தான் பாக்கி. இனி இதை மூடி வச்சிடலாம். பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் வந்து நான் தண்ணி வச்சு அதில் பட்டை இலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இனி நான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த டைமில் இதை ஊற வச்சு கழுவிட்டு ஊற வைக்கணும். இல்லைன்னா நமக்கு ஊற வச்சுட்டு கழுவுனோம்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அதை அரிசியை இதில் போட்டுக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் பதத்தில் நம்ம இதை நீ வடிச்சுக்கலாம். வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தம் படப்போகிறோம். சாப்பாடு நம்ம வடித்து எடுத்தாச்சு. இனி இந்த கிரேவியில் நம்ம கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சிடலாம். ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே போட்டுக்கலாம். நீங்கள் இது மேலே இன்னும் நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சாப்பாடு பாதி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது கூட போட்டுக்கலாம். புதினா இலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சது ஃப்ரைடு வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே செமையாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இந்த மசாலாவை போட்டுக்கலாம். எல்லா இடத்துக்கும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மேலே பேலன்ஸ் உள்ள ரைஸையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் நெய் விடுவோம். ஃபஸ்ட்டாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். கலர் வாட்டர் வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா தெளிச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் போடுறேன். இனி இதை நம்ம மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சாப்பாடு வடித்தோம்ல அந்த தண்ணியை தூக்கி அதை அப்படியே வச்சிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கிறேன். தோசைக்கல் மேலே இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஹாட் வாட்டர் வைக்கலாம். நம்ம கஞ்சி தண்ணி சூடாக இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா தம்மாகும். ஒரு 15 நிமிஷம் நம்ம இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை தொடங்க. 15 நிமிஷம் தம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இனி வந்து நம்ம இதை சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா சூப்பராக கறி வெந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ பிரியாணி எவ்வளோ செமையாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.